சென்னை திருப்பத்தியூரில் இறந்த மீனவரின் உடலை திமுகவினர் வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தியூர் பழகை தொட்டி குப்பத்தைச் சேர்ந்த மீனவர் செல்வமுருகன் உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார். இதையடுத்து உறவினர்கள் அவருக்கு இறுதி மரியாதை செலுத்திக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த திமுகவினர் ஃப்ரீசர் பாக்ஸில் வைக்கப்பட்டிருந்த மீனவரின் சடலத்தை காலால் எட்டி உதைத்தனர். தொடர்ந்து ஃப்ரீசர் பாக்ஸில் இருந்து வெளியே விழுந்த சடலத்தை அவர்கள் வெட்டினர். இதை தடுக்க முயன்ற சந்த்ரு, குமரேசன், பாலு, காந்தி ஆகியோரையும் அவர்கள் கடுமையாக தாக்கினர். இதில் காயமடைந்தவர்கள் திருவற்றியூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக மீனவர் குடும்பத்தினர் கடந்த 6 மாதமாக வேறு இடத்தில் கூடியிருந்ததும் மாவட்ட ஆட்சியர் பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவர்கள் மீண்டும் இப்பகுதிக்கு வந்ததும் தெரிய வந்துள்ளது. தற்போது ஏற்பட்ட தாக்குதல் காரணமாக ஏராளமான போலீசார் அப்பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளனர். திருவச்சூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தாக்குதல் நடத்திய திமுகவினரை தேடி வருகின்றனர். இதனிடையே இறந்தவரின் உறவினர்கள் எண்ணூர் விரைவு சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.